தூத்துக்குடி பகுதியை பொறுத்தவரையில் அங்குள்ள இந்திரா நகரில் வெள்ளமானது, காட்டாற்று வெள்ளமானது தொடர்ந்து ஆர்ப்பரித்து பாய்ந்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரங்களை பதிப்பண்ணலாம். கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மற்ற மாவட்டங்களிலிருந்து, அதாவது அண்டை மாவட்டங்களிலிருந்து தூத்துக்குடிக்கு செல்லக்கூடிய சாலைகள் அனைத்துமே துண்டிக்கப்பட்டு தூத்துக்குடியினுடைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் மழைநீரில் மூழ்கி இருக்கின்றன. அதனுடைய பெரும்பாலான அனைத்து இடங்களுமே இருக்க அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய சூழலில், குறிப்பாக தூத்துக்குடி மாநகர பகுதிக்குள் இருக்கக்கூடிய 3 மைல் இந்திரா நகருக்குள் மழைநீரானது காட்டாற்று வெள்ளம் போல ஆர்ப்பரித்து ஓடக்கூடிய காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் பெரும்பாலுமே நீரில் மூழ்கி இருப்பதோடு இருப்பு அளவிற்கு மேல் தண்ணீர் தேங்கி இருப்பதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நகர பகுதிக்குள்ளாகவே மழைநீர் ஒரு ஆறு அல்லது ஆறில் ஓடக்கூடிய ஒரு நீர் போல தற்பொழுது நகர பகுதிக்குள் இந்த நீரானது ஓடிக்கொண்டிருக்கிறது. இருப்பினும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பெரும்பாலும் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இருப்பினும் அந்த நிலைமையை கண்டு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வீதியில் உறைந்து போயிருக்கின்றனர். குடியிருப்புகள் முழுவதுமே மழைநீரில் மூழ்கி இருக்கின்றன. குறிப்பாக அந்த இந்திரா நகர் பகுதியில் பாதிப்பு என்பது மிக அதிக அளவிலேயே இருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.